First, ஒரு bowl சக்கரை எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சக்கரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அதே bowl அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தி தேங்காய் பால் நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் திக்கா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு வாட்டி கூட அரைச்சு நம்ம செகண்ட் தேங்காய் பாலும் நம்ம சேர்த்து எடுத்துக்க போறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி தேங்காயை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இப்போ நல்லா திக்கா இருக்கு. ரெண்டு தேங்காய் பாலையும் நம்ம ஆக்சுவலாக சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால் ரெண்டையுமே இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவுல் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். ரோஸ் குக்கீஸ் நார்மல் வாட்டர்லேயும் நம்ம செய்யலாம், பட் தேங்காய் பாலில் செய்யும் போது ரொம்ப சுவையாக ரொம்ப அந்த தேங்காய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது அந்த தேங்காய் பாலில் வந்து சர்க்கரை பவுடரை ஃபஸ்ட்டு நாம் வந்து சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுல் ஃபுல்லாக இருக்கிற சர்க்கரை பவுடர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது நல்லா சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அடுத்தது நான் இப்போ அரிசி மாவு வந்து 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நார்மலாக ரேஷனில் வாங்கின அரிசி தான் நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த அரிசி மாவை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு இந்த பபிள்ஸ் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறோம். மைதா மாவு வந்து சும்மா ஜஸ்ட்டு நல்லா அதோட பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். மைதா மாவு நிறையா சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்தா போதும். வெள்ளை எள்ளு இல்லாட்ட கருப்பெல்லு இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் குக்கீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த பதத்தில் கரைக்கிறது தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்பூனில் வந்து நான் எடுத்து இப்போ திருப்பி காமிக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பூனோட பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன நல்லா சூடாகணும். ரோஸ் குக்கீஸ்க்கு முதல்ல இன்னொன்று முக்கியமான தேவை என்னென்னா, இந்த கரண்டியை வந்து நீங்கள் ஒரு ஒரு குக்கீஸ்க்கு முன்னாடியும் நீங்கள் வந்து அதை சுட வைக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா காயும் போது இந்த கரண்டியும் நம்ம சேர்த்து சூடு பண்ணணும். அந்த கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவில் வந்து நம்ம அதை முக்க போகிறோம் இப்போ. ஸோ இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஸோ மாவில் வந்து ஃபுல்லாக முக்கக்கூடாது, முக்கால் தான் முக்கணும். முக்கால் முக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டோன்னே அது அழகாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி அழகாக வந்துடும் ரோஸ் குக்கீஸ். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 வாட்டி திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். ஆனால் ஒரு ஒரு வாட்டிக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து அந்த கரண்டியை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முக்கணும். முக்கும் போது ஃபுல்லாக முக்கக்கூடாது, அதை வந்து முக்கால் பதத்துக்கு தான் நீங்கள் வந்து முக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரோஸ் குக்கீஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப அழகாக வரும். பார்த்துக்கோங்க, நல்லா கிளியராக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். சில பேருக்கு இந்த சில்வர் கரண்டி கஷ்டமாக இருக்கும் பழகிறதுக்கு. இப்போ நான்ஸ்டிக்லேயும் இருக்குது, நீங்கள் வேணும்னாலும் நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அழகான ரோஸ் குக்கீஸ் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு HBA சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.